வரவேற்பு பாடல் பாடியை திருப்பி வெங்கடேசன் அவர்களுக்கு மேலும் ஆளுநர் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவார்கள். இந்த மாமனிதன் நூல் வெளியீட்டு விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு மிதுன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் மேதகு ஆளுநர் அவர்கள். இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சிம்பு என்ற எஸ் எம் தம்பி திரிபன் அவர்களுக்கு நினைவு பரிசினை மேதகு ஆளுநர் அவர்கள் வழங்குவார். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த சிவா அவர்களுக்கு நினைவு பரிசு மேதகு ஆளுநர் அவர்கள் வழங்குவார். இந்த நிகழ்ச்சியில் ஏறுபுரையினர் டாக்டர் துரைசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பழக்க வணக்கங்கள். அவருடைய வாழ்க்கையில நிறைய புயல்கள் அதையும் சமாளிச்சேன். தனிமரம் மண்ணின் குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சு நல்லா காப்பாற்றியிருக்கிறான். எல்லாரும் அடைய முடியாது. நாங்கள் நிறையா ஷேர் பண்ணுவோம். எங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் நிறையா ரெகுலராக ஷேர் பண்ணிக்கூடியங்க நாங்கள் ரெண்டு பேரும். நான் கூட சொல்லியிருக்கேன், உன்னுடைய வாழ்க்கையில் அடித்த புயல்களை என் வாழ்க்கையில் அடிச்சிருந்தேன்னா நான்லாம் அப்படியே பெருசாக இருப்பேன், நல்லா இருந்திருக்க மாட்டேன். உன்னுடைய தைரியத்தை வந்து சொல்லியிருக்கேன். குழந்தைகளெல்லாம் ஃபேமிலி லெவலில் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் ஆல்மோஸ்ட். நல்லா நல்ல இடத்துல படிக்க வச்சு நல்லா இப்போ வந்து நல்லா அந்தஸ்தில் இருக்கிறாங்க. அது ஒரு குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய ஒரு கடமை. அது நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கணும். மருத்துவமனை பிறந்த ஊருக்கே வந்து ஒரு கிளினிக் வச்சு வச்சிடறாரு. இந்த கிளினிக்கினுடைய சிறப்பு அமைச்சர் என்ன அப்படின்னா, 24 மணி நேரம் சண்டையும் இருக்கும். என்றைக்கும் பேஷண்ட் வந்துட்டாங்க, இன்னைக்கு லீவு, பேஷண்ட் வந்துட்டாங்க சார், எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காது. நைட்டு 12 மணிக்கு போனாலும் உண்டு, சண்டே போனாலும் உண்டு, எல்லா விடுமுறை நாட்கள்லையும் அந்த மருத்துவமனை வந்து இயங்கிட்டுதான். கொஞ்சம் கூட சளிப்பே இருக்காது, போதுப்பான ஒரு அந்த உணர்வு இருக்காது. இன்னைக்கு கூட நாங்கள் ரெண்டு பேர் வரும்போது ஹாஸ்பிட்டலில் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குவேன் பார்ப்பான். ஆனால் இது வாங்கவே இத்தனை வருஷம் ஆன முன்னாடி கூட அவங்க இந்த ஏஜ் ஆக ஆக எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க, ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று புதுசாக அந்த நர்சிங் ஹோம்க்கு புதுசு புதுசாக வாங்கிட்டுருக்கோம். இந்த பக்கம் டயக்னோஸ் சைடு இருக்கும், இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் சைடு. ஆனால் இதெல்லாம் எனக்கு வேணும்னா முடியுமா? சரி, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் தரேன் அப்படின்னு. எல்லாம் ஏழைப்பட்ட மக்கள் வருவாங்க. அதுவும் நிதியில் விழுந்தலைன்னா எல்லாம் பாம்பு கடிக்கும். அதெல்லாம் அதை பற்றி காலப்பட மாட்டான். காசு இருக்குதோ இல்லையோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. பட் அப்போ ஒன்றே ஒன்று அது சொன்னது, சார் அந்த வேலைப்பட்ட மக தான் சார், காசு கொடுக்குறேன்னா ஒரு ஒரு பேச்சுவார்த்தை பிரசங்க சார் அப்படின்னா. அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு நாணயம் நம்ம நிறைய கற்றுக்கணும். டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வார துரசாமி ஒருத்தர் மட்டும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு துரசாமி மாற ஆட்கள் எல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா நீண்ட நாள் நலமோடு
வாழ்ந்து கொண்டிருப்போம். அதில் ரொம்ப பெருமை. உங்களுக்கு தெரியும், அதில் வீடியோவில் பார்த்தோம், அது ஒரு மாறுபட்ட திங்கிங் தான், மாற்று யோசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நாம் சிறு டைப்பாக போவோம், நெல் கரும்பு சோளம் இது அது அப்படி தான் போயிட்டு இருந்தனால, இது வந்து கொஞ்சம் மாறுபட்ட அந்த திங்கிங்கில் தான் இதில் வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கி பெரிய மனிதனை ஒரு முன்னேற்றி இது ஒரு பாராட்டுக்குரிய நாயகனாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காரு. நிறைய வேணுங்கிற கண்ணெல்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க. அந்த விதத்தில் அவர் வந்து அவருக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாரு. இந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு சில கடமையினால் கொஞ்சம் ஸ்லோடவுன் ஆகிருக்கலாம். ஐ திங்க் அது வந்து அவருடைய ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா, அதை வந்து அனைமா அதை அச்சீவ் பண்ணுவார் என்னுடைய நம்பிக்கை. இது நிறைய கற்றுக்கலாம். நம்ம விவசாய குடும்பம் தான், கொஞ்சம் நீங்கள் வந்து நம்ம விவசாயிகள்லாம் நட்டாயிடுது, அது வருமானம் இல்லை, நம்ம தொழில் விட்டே போடலாம், ஊர் விட்டே போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனால ஈவன் விவசாயத்தில் கூட ஒரு நல்ல வருமானம் ஈட்ட முடியுங்கிறத விவசாயி எல்லாரும் சொல்லியிருக்கிறாரு. ஊரில் சொன்னார் அதில் இங்கே வந்து நிறைய இந்த வீடியோ பார்க்கறதுக்காண்டி நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் இல்லாமல் ஒரு சிலது வெளியே தெரியாத ஒரு சில இதெல்லாம் அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்குவேன். எங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட ஒளி மறைவுலாம் இருக்காது. என்னுடைய குடும்ப மெம்பர்கிட்ட கூட ஒரு சிலது ஷேர் பண்ணாதெல்லாம் நான் துரைசாமி கிட்ட பேசுவேன். துரைசாமி அதே மாதிரி தான் எங்ககிட்ட வீட்டில் எல்லாம் ஷேர் பண்ண முடியாத ஒரு சில நிகழ்வுகள்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குவார். அது மாதிரி ஒரு உறவு. இது அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டது. இன்னொன்று வந்து ஒரு ஒர்க்கேஸை வந்து எப்படி வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் கற்றுக்கணும். அவ்வளோ ஒரு பாசம், கொஞ்சம் கூட பற வைக்க மாட்டான் அவ்வளோ மாதிரி. ரைட், அது மாதிரி நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு, அது தெரியாது அவர்கிட்ட ஏழைப்பட்ட மக்கள் வந்து எவ்வளோ பொருளாதார உதவி பண்ணியிருக்கிறான், எத்தனை பேர் படிக்க வச்சுருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து வேலை வாய்ப்புகளை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருன்னு எனக்கு தான் தெரியும் சொல்லுவான். அதெல்லாம் அவங்ககிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டிருக்கேன். இந்த விழாவில் வந்து பங்கேற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மூர்த்தர் மக்களுக்கும் அதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது, அதனால் என்னோட அது ரொம்ப சிற்றுரையாக முடிச்சுக்கிறேன். நிறைய பேசணும்னு நினச்சேன், அந்த வீடியோலேயே வந்துருச்சு. எனக்கு முன்னால் பேசிய அதே மிஸ்டர் தேவராஜ் இவங்கெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. அவரை இப்போ நான் வந்து முத முதல்ல சேலம் ஆத்தூரில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு போஸ்டிங், இந்த மேஜிஸ்ட்ரேட் முன்சிப் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் போஸ்டிங் ஆனேன். அப்போ வந்து எங்கள் மாமாவோட கிளாஸ்மேட் அவர் ஜமால் மவுண்ட் காலேஜில் பிஎஸ்சி ஜட்ஜுங்கிறனால நாங்கள் வந்து கொஞ்சம் அலூஃப்னஸ் அதாவது எதிரே கலந்துக்க முடியாது, அதனால் இவரை போய் சந்திக்கவே இல்லை. ஒரு வருஷம் சந்திக்கலாம், நாங்கள் மொத்தம் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட அவரை சந்தித்த பிறகு எனக்கு ஒரு ஏன் 1 வருஷமா அவரை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு இப்போ ஐயா அவர்கள் அத்தனை ஐயா சொன்னாங்க. அது மாதிரி அவர்கிட்ட வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுக்கு போனீங்கன்னா அவ்வளோ அழகாக தீர்வுகள் சொல்லுவார். எப்படி தான் அவருக்கு இவ்வளோ நாலேஜ் இவ்வளோ இன்புட்ஸ் கிடைக்குதுன்னே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு தீர்வுகள் சொல்லக்கூடிய மனிதர். எனக்கு 3 குழந்தைகள், 2 குழந்தைகளையும் உரிய காலத்தில் கல்யாணம் பண்ண சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணார். என் பையன் இப்போ டாக்டரா கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவன் டாக்டரா இருந்து இவர் தான் காரணம். அவனை வந்து ஒரு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கான். எப்படின்னா அவர் என் பையனை கூட்டு போய் 10 நாள் வீட்டில் வச்சிருந்தார். அவன் என்ன படிக்கிறதுன்னு திணறிட்டு இருந்த நேரத்தில் +2 ஜாயின் பண்ணுற போது நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து MBBS தான் போவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை உருவாக்கி நல்லபடியாக மெரிட்லேயே போகக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தைகளை கூட அந்த அளவுக்கு ஷேப் பண்ணி கொடுத்தார். அதனால் அவர் வந்து ஒரு மாமனிதர் தான், உண்மையிலேயே மாமனிதர் தான். இவங்க நீங்கள்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் IPL மேட்ச்லாம் நடக்கிற நேரத்தில் அதெல்லாம் விட்டுட்டு அப்படின்னா அவர் பேரை வச்சிருக்கிற உண்மையிலேயே அவர் பேரை வச்சிருக்க பிரியத்தினால் தான் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. அதனால் அவர் இன்னும் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க செண்ட வயசு போக 100 வயசுன்னு. அவருக்கு இப்போ 70 வயசு இருந்தால் +100, ஏன்னா அவர் இருக்கிற இயற்கை சூழலாம் நிச்சயமாக 180 வயசு சார்பாக அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி நீங்கள் வந்திருந்த அனைவருமே இந்த இயற்கையை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு யோசிங்க. ஒரு சின்ன ஒரு ஊர் கிராமத்தில் ஒரு 1/2 ஏக்கர் இருந்தால் கூட ஏதாவது ஒரு பயிர்கள் செஞ்சு
மரத்த உண்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் அது நான் என்ன அந்த லிட்டில் ஊடி போயிருக்கேன், நான் போய் அங்கே ஒரு நாள் தங்கியிருந்தோம். இந்த அந்த ஆஞ்சநேயரும் இவரும் ஒண்ணுதான் அப்படிதான் வச்சுக்கணும். ஒரு பெரிய கல்லுல ஆஞ்சநேயர் நிறுவியிருக்காரு. நீங்க எல்லாருமே போயிட்டு வாங்க, தயவுசெய்து யாரும் போகாம இருந்தீங்கன்னா அவரோட கெஸ்டா போயிட்டு வாங்க. நல்லா உபசரிப்பாரு, நல்லா சாப்பாடு வச்சு நான்வெஜ் எது வேணாலும் அதுக்கு ஆள் எல்லாம் வச்சிருக்காரு. நல்லா இது பண்ணிட்டு ஒரு நாள் அவர் கூட இருந்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே ஒரு அரை ஏக்கரோ ஒரு ஏக்கரோ நிலம் வாங்கி கண்டிப்பா மரம் நடுவீங்க. மரம் நட்டுட்டா போறோம், அது வந்து ஒண்ணுமே இல்ல. அவர் வந்து அவர் போத மாதிரி நம்ம கண்டிப்பா பிற்காலத்துல நமக்கு அது கை கொடுப்போம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.